அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹுல் அலீம் வநுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். எல்லாம் அல்ல அல்லாஹ்வினுடைய அன்பும் மேலான கருணையும் நம் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாக. முபாரக்கான இந்த ஜும்ஆ நாளினுடைய பரக்கத்தை நம் அனைவர்களும் பெற்றுக்கொள்வோமாக. அன்பர்களே, குளிரான நேரம், சில இடங்களில் குளிர் இன்னும் மிக மிக அதிகமாக இருக்கும். அந்த அதிகமான இடங்களில் ஒன்று டெல்லிப்பட்டினம். அந்த டெல்லிப்பட்டினத்தில் தொடர்ந்து பல நாட்களாக இந்திய விவசாயிகள் போராடி வருகின்றார்கள். அது குறித்து உண்டான ஒரு சில சிந்தனைகளை இங்கே நான் சொல்லலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அன்பர்களே, அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சபை ஒரு பெண்மணி வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்திலே, யா ரசூலல்லாஹ், என் கணவர் மீது புகார் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். என்ன புகார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது, அவர் சுபுஹ் தொழுகையை சரியான நேரத்தில் தொழுவதில்லை என்று குற்றம் சொன்னார். இப்படி ஒரு புகாரா? இந்த காலத்தில் அப்படி ஒரு புகார் ஒரு பள்ளிவாசல் மஸ்ஜிதிற்கு நிர்வாகத்திற்கு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதா என்பதெல்லாம் யோசிக்க வேண்டிய கேள்வி. பணம் தரவில்லை, பொருள் தரவில்லை, என்னை அடிக்கிறார், உதைக்கிறார், இப்படித்தான் வழக்குகள் வருமே தவிர, என் கணவர் சுபுஹ் தொழவில்லை என்பதற்காக ஏதேனும் புகார் வருமா என்றால், அது அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சபைக்கு அந்த புகார் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் புகார் கொடுத்தாரோ அந்த பெண்ணின் கணவர் அங்கே தான் இருந்தார். அவர் பெயர் சஃபான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு. அவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, என்ன சஃபான், இப்படி ஒரு புகார் உங்கள் மீது வந்திருக்கிறது என்று கேட்டபோது, ஹஸரத் சஃபான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமல்லவா, என் குடும்பம் எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமல்லவா என்று கேட்டார். ஆம், சஃபான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு யார் என்று சொன்னால், அவர் ஒரு விவசாயி. இரவெல்லாம் தோட்டத்திலே மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சக்கூடிய பணி அவருக்குரியது. அப்படி இரவெல்லாம் தண்ணீர் பாய்ச்சி விட்டு வருவார். வந்து சற்று படுத்து விட்டு சுபுஹ் தொழுகைக்கு எழுந்து விடலாம் என்று எண்ணி படுப்பார். சற்று அசந்து விடுவார், விழித்து பார்ப்பார், அந்த சுபுஹுடைய நேரம் கொஞ்சம் கடந்து போயிருக்கும், பட்டென்று எழுந்து தொழுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த செய்தி அவர் சொன்னபோது, அவரது சிரமங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து கொண்டார். ஒரு விவசாயி படுகின்ற பாடு, அதை உணர்ந்து கொண்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஃபான், நீ எப்போது எழுகிறாயோ அப்போதே தொழுதுவிடு என்று சஃபான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹுவிற்கு மட்டும் ஒரு அனுமதி சலுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். அன்பர்களே, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை என்பது அந்தந்த நேரத்தில் தொழுதுவிட வேண்டும். இது அல்லாஹ் திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். அவ்வல் வக்து ரிழ்வானுல்லாஹ், முதலாவது வக்திலேயே தொழுது விடுவது அல்லாஹுடைய ரஹமத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று. ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், ஐயுல் அமாலி அஃலலு யா ரசூலல்லாஹ், அமல்களில் மிகச் சிறந்தது எது என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, அந்த நேரத்தில் தொழுவது, அந்த நேர தொழுகை அந்த நேரத்தில் தொழுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக அந்த நேர தொழுகை அந்த நேரத்திலேயே தொழுவதை மிகச்சிறந்த ஒரு இபாதத்தாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதோடு இன்னொரு ஹதீஸில் சொல்வார்கள், ஒருவர் வேண்டுமென்றே அந்த நேர தொழுகையை தொழாமல் இன்னொரு நேரத்தில் கலாவாக தொழுதால், அவர் செய்த குற்றம் என்ன, தொழுகையை அப்படியே விட்டுவிடவில்லை, அந்த நேரத்தில் தொழாமல் இன்னொரு நேரத்தில் தொழுதால் ஒரு ஹுக்கு நரகத்திலே வேதனை செய்யப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு ஹுக்கு என்றால் என்ன என்றால் நீண்ட காலம் என்று விளக்கத்தை தருகிறார்கள். அவர் செய்த குற்றம் என்ன, அந்த நேர தொழுகையை அந்த நேரத்தில் தொழாமல் விட்டார், இதற்காக இந்த தண்டனை என்று சொன்னால், அன்பர்களே, இதெல்லாம் விளங்கிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு பாடம் சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விவசாயி, அவர் இரவெல்லாம் தண்ணீர் பாய்ச்சக்கூடிய பணியில் இருக்கக்கூடியவர், எனவே சற்று அசந்து விட்டார் என்று அவரது சிரமத்தை உள்வாங்கி கொண்டு அவருக்காக ஒரு சிறப்பு சலுகையை அவருக்கு மட்டும் கொடுத்தார்கள் என்று சொன்னால், விவசாயிகளின் சிரமங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்திருந்தார்கள். அதே போல
நாய் வளர்ப்பு என்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்ல. எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் ரஹமத்தினுடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் சொல்கின்ற போது, எவர் நாயை வளர்க்கின்றாரோ அவர் நன்மையை குறைத்து கொள்கிறார். எந்த அளவிற்கு மலை போன்ற நன்மையை குறைத்து கொள்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஒரு பாத்திரத்தில் ஒரு நாய் வாய் வைத்து விட்டால் அந்த பாத்திரத்தை 7 முறை கழுகி 8வது முறை மண் கொண்டு கழுக வேண்டும் என்கின்ற அளவிற்கு நாயை அசுத்தமான பிராணியாக, அது ஆகாத பிராணியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருந்தாலும், ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாய் வளர்ப்பிற்கு அனுமதி கொடுக்கிறார்கள். யாருக்கு அனுமதி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், விவசாயத்திற்காக, விவசாய பூமியை பாதுகாப்பதற்காக, அவரது மரத்தை பாதுகாப்பதற்காக, அவரது தோட்டந்துறவுகளை பாதுகாப்பதற்காக, காவல் பணிக்காக ஒருவர் நாய் வளர்க்கிறார் என்று சொன்னால் அந்த வளர்ப்பு, அந்த நாய் அது ஏற்புடையதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கிறார்கள். அன்பர்களே பாருங்கள், அசுத்தமான பிராணி என்று ஒரு கட்டத்திலே காட்டிவிட்டு அதே நாயை வளர்ப்பதற்கு அனுமதி உண்டு, அது விவசாயத்திற்காக இருந்தால் என்று சொன்னால், விவசாயத்தினுடைய அருமை, ஒரு விவசாயத்தினுடைய சிரமத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி இருக்கிறார்கள். இந்த சமூகத்திற்கு அதை விளக்கினார்கள். அன்பர்களே, அதேபோல ஒவ்வொரு நபர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடத்திலே கரம் கொடுத்து முசாஃபஹா செய்கின்ற போது ஒரு கரம் சற்று சொரசொரப்பாக இருக்கிறது. என்ன தோழரே உங்களது கரம் இப்படி சொரசொரப்பாக இருக்கிறது என்று கேட்டபோது, பெருமானாரே நான் வயலில் தோப்பில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு விவசாயி, எனவே என் கை காய்த்து கிடக்கிறது என்ற போது அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விவசாயத்தினுடைய கரத்திலே முத்தமிட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கின்ற போது, அன்பர்கள் விவசாயிகள் எந்த அளவிற்கு அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதித்திருக்கிறார்கள், அவர்களது சிரமங்களை விளங்கியிருக்கிறார்கள், அவர்களது சிரமங்களை புரிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த செய்திகள் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். எனவே அன்பர்கள், ஜும்மாவுடைய சிந்தனையாக நான் தருவது, விவசாயிகளின் சிரமங்களை முதலில் விளங்குவோம். விவசாயம் அது மிக சிரமமான ஒரு வேலை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அன்பர்களே, விவசாயி என்பவர் தன் அல்லாஹோடு வியாபாரத்தில் அவர் ஈடுபடுகிறார். ஏனென்றால் ஒரு விதையை போடுகிறார், அந்த விதை வெடித்து வெளியே வந்தால்தான் போயிற்று, இல்லை என்றால் அதை வெடித்து வெளியே வர வைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்குரியது? இல்லாமல் அல்லாஹிற்குரியது இல்லையா? பல்யல்லூரில் இன்சான் விழா தாமிகி, ஒரு மனிதன் தன் உண்ணுகின்ற உணவை சிந்திக்கட்டும். அல்லாஹ் திருமறை குரான் ஷரீஃபில் சொல்கிறார், தினமும் 3 வேளை உண்கிறோமே, உண்கின்ற போது தட்டில என்ன உணவு இருக்கிறது, இட்லியா சப்பாத்தியா உணவா சோறா என்பதை பார்க்கிறோமே, எல்லா உணவும் எப்படி வந்தது என்பதை சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குரான் ஷரீஃபில் சொல்கிறான். எப்படியெல்லாம் அந்த உணவு உங்கள் தட்டிலே வந்து சேர்ந்திருக்கிறது, வானத்திலிருந்து மழை பொழியவில்லை என்று சொன்னால், உள்ளே போட்ட விதை வெடித்து வெளியே வரவில்லை என்று சொன்னால், வெடித்து வெளியே வந்த விதை முளைக்கவில்லை என்று சொன்னால், அது வளரவில்லை என்று சொன்னால், வளர்ந்து அது விதை அது கனி தரவில்லை என்று சொன்னால், காய் காய்க்கவில்லை என்று சொன்னால் என்னவாகும்? எல்லாம் இறைவனுடைய அற்புதம் இல்லையா? எனவேதான் ஒரு விவசாயி அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் செய்து கொள்கிறார். முழுக்க முழுக்க முத்தவக்கீலாக இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவராக ஒரு விவசாயி இருக்கிறார். ஒரு பொருள், ஒரு வியாபாரம் இருக்கிறது, இந்த பொருளை விற்றால் இவ்வளவு லாபம் என்கின்ற ஒரு கணக்கு பார்க்கலாம். ஆனால் ஒரு விவசாயி விதையை தூவுகிறான், எந்த கணக்கு பார்க்க முடியும்? வந்தால் தான் போயிற்று, மழையால் இல்லை என்றால் மழையே பொழியாமல், புயற் காற்றால் எப்படி வேண்டுமானால் நமதற்குண்டான சோதனைகள் வரலாம், அது நஷ்டமாகி போகலாம். அன்பர்களே, இதையெல்லாம் தாண்டி அவன் விவசாயத்தில் லாபம் பெறுவது என்பது இன்றைய காலகட்டத்திலே ஒரு மிகப்பெரிய அதிசயமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. எனவே விவசாயிகளுடைய சிரமங்களை நாம் புரிந்து கொள்வோம், அந்த விவசாயிகளின் போராட்டங்களுக்கு நாம் கரம் கொடுப்போம். வல்ல ரஹ்மான் விவசாயிகளுடைய போராட்டங்களை வெல்லச் செய்வானாக. வஹரதாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.